Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். ஒன்லி ரொம்ப முக்கியமானதுன்னா ரெண்டு இன்கிரியன்ட் வச்சே நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து செய்ய போறோம். இது குழந்தைகளுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். நீங்க கண்டிப்பா உங்க வீட்ல செஞ்சு பார்க்கணும். என்னோட சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி Subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்துரும். இப்போ நான் வந்து கோதுமை வந்து ஒரு கப் எடுத்துர்க்கேன். இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாவு வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்காம கொஞ்சம் காரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு 1/2லேருந்து கொஞ்சம் 3/4 ஸ்பூன் வரைக்கும் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தனி மிளகாய் தூள், அந்த மல்லி அந்த சோம்பு அதெல்லாமே எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறுமனே அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம எப்போதுமே நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் இலக்கமாகவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மேலே வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா உள்ளாரெல்லாம் போகிற மாதிரி இருக்கிறதுக்காக கொஞ்சம் நல்லா எண்ணெயெலாம் நல்லா உள்ளார போகிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வந்து நல்லா மாவு ஊறட்டும். அப்போ தான் அந்த நம்ம போட்டு உப்பு காரம் எல்லாமே நல்லா அந்த மாவோடு சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா ஊறி இருக்கும். எண்ணெய் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம வந்து பிசைஞ்சு வச்சா தான் நம்மளுக்கு வந்து அந்த மேலே உள்ள மாவு வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து 2 ஸ்பூன் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் இதோடு சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது, அதனால் சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் வந்து இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பாதி கேரட் மட்டும் நல்லா துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு கூட மசிச்சு ஆட் பண்ணிக்கலாம், பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம், கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் ஸ்வீட் கார்ன் கூட நீங்களாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ரெண்டு இன்க்ரீடியன்ட்னால நான் வெங்காயம் வந்து ரொம்ப மெயினாக வச்சுட்டு அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு செய்ய போகிறேன். வெங்காயம் வந்து ரொம்பலாம் வதங்கணுங்கிறது கிடையாது, அந்த கண்ணாடி பதம் கூட வரணுங்கிறது கிடையாது. நம்ம அடுத்தடுத்து எல்லாமே சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த க்ரன்ச்சியாக இருந்தால் அந்த அந்த இது ஸ்டஃபிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே நான் வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். கருவேப்பிலை வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை தான் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை போட்டு 2 நிமிஷம் தான், அதையும் நல்லா ஒரு நல்லா எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு அப்புறமா நம்மளுக்கு வந்து கேரட்டு லாஸ்ட்டாக வந்து கேரட் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். கேரட் நல்லா துருவதுனால சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் அதை ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. கேரட்டும் வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ரெண்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இதில் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து காரத்துக்கு வந்து தனி மிளகாய்த்தூள் நம்ம ஆட் பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுக்க போகிறது இதில் வந்து ஆம்ச்சூர் பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆம்ச்சூர் பவுடர் இதெல்லாம் ஸ்டஃபிங்லாம் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட் கொடுக்குது, அதனால் வந்து ஆம்ச்சூர் பவுடர் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் வந்து நல்லா ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்புறமா இந்த மசாலாக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா மாவுலையும் கொஞ்சம் வந்து நம்ம போட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ மசாலாக்கும் போட போகிறோம், அதனால் உங்களுக்கு தேவையானது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பையும் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா வதங்கிட்டோம். இதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணிலாம் ஊற்றணுங்கிறது தேவை கிடையாது. நல்லா அந்த மசாலாலாம் ஸ்மெல் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினாலே போதும். நல்லா அந்த ஸ்மெல்லாம் நல்லா போயிடட்டும். இது வந்து நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஒரு கொத்தமல்லியை மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 4-5 கொத்தமல்லி வந்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம ஊற வச்ச மாவு வந்து நல்லா 20 நிமிஷம் வந்து நல்லா ஊறிடுச்சு. சின்ன சின்ன பாலாக வந்து உருட்டி எடுத்துக்கிட்டேன். உருட்டிட்டு ரொம்ப மெலிசாக வேண்டாம், ரொம்பவும் கனமாகவும் வேண்டாம், ஒரு மீடியமான சைஸில் ஒரு நம்ம கை அளவுக்கு உருட்டி எடுத்துக்கிட்டாவே நல்லாயிருக்கும். நான் வந்து கீழே ஒட்டாமல் இருக்கணுங்கிறக்காக நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மாவு கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அளவுக்கு நம்மளுக்கு வந்து திரட்டி எடுத்துக்கிட்டாலே போதும். உள்ளார வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இது நல்லா ரவுண்டான ஷேப்பில் நம்ம வந்து திரட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி திரட்டி எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங் உருளைக்கிழங்கு வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறமா வந்து இந்த மிளகாய் தூளை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். சூடாக இருக்கும்போது பண்ணிங்கன்னா கீழே வந்து அப்படியே ஈரமாகி அதை அந்த மாவு வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம மோமோஸ்லாம் ரெடி பண்ணும்போது எப்படி அந்த இது வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுவோம், அதே மாதிரியே தான் இதுவும். இப்போ வந்து நம்ம வந்து மோமோஸ்லாம் எப்படி நம்ம வந்து பேக் பண்ணுவோம், அதே மாதிரியே நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம். ஹோல்ஸ் எதுவுமே விழாமல் கீழேயும் ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு தான் நம்ம வந்து தேய்க்கும் போது ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் தேய்ச்சிருக்கோம். பாருங்கள், இது மாதிரி நல்லா எல்லாமே நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு எந்த வித கேப்புமே இல்லாமல் நம்ம வந்து இது பண்ணிக்க போகிறோம். மேலே வந்து நிறையா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா நம்மளுக்கு வந்து அதுலேயே கூட நம்ம நல்லா மெலிசாக உருட்டிட்டு அப்படியே கூட நீங்கள் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். மேலே வந்து ரொம்ப அதிகமாக மாவு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மேல் சைடு வந்து வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரமாகும். என்னை பொறுத்த வரைக்கும் மேலே உள்ள எக்ஸ்ட்ரா மாவை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறதே ரொம்பவே நல்லது. பாருங்கள், இது மாதிரி அந்த உள்ளே இருக்க மசாலா வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது எல்லாம் ஒரே இடமா ஆகிடும். நீங்கள் மேலே வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி அதில் மேலே உள்ள எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறமா லைட்டாக வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இதே மாதிரி நான் எல்லா மாவையும் நல்லா தேய்ச்சிட்டு ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இது மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி முடிச்சுட்டு எல்லா சைடுமே கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த மசாலா எல்லாமே எல்லா சைடுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அவ்வளோதான், நான் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு கடாயில் ஒரு கொஞ்சம் ரொம்ப டீப் ஃப்ரையும் கிடையாது, ஷாலோ ஃப்ரையும் கிடையாது, கொஞ்சம் வந்து மீடியமாக எண்ணெய் ஊற்றிட்டு ரொம்ப வந்து நமக்கு வந்து இதுக்கு வந்து எண்ணெய் வந்து எடுத்துக்காது. எண்ணெய் வந்து நம்ம சூடானோனே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த மோமோஸ் மாதிரி நம்ம பேக் பண்ணி வச்சுக்கோம்ல, அது வந்து ஒவ்வொன்றா எடுத்து நல்லா ரெண்டு சைடுமே நல்லா வேகிற மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது கல்லுமே சரி எண்ணெயும் சரி நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அடியில் உள்ள பக்கத்தை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஏன்னா ஃபுல்லில் இருக்கிறனால அடி சைடு வந்து சீக்கிரம் நம்மளுக்கு வந்து வெந்துடும். இது மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடியில் உள்ள பக்கத்துலேயே தான் நான் போட்டிருக்கேன். மேலே உள்ள பக்கம் வந்து நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி விடலாம். ஏன்னா மேலே உள்ள பக்கத்தில் வந்து கொஞ்சம் மாவு வந்து அதிகமாக இருக்கும். அதுவுமே கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக இது மாதிரி எல்லாமே நம்ம வந்து போட்டுக்கலாம். எனக்கு வந்து 6 வந்து போடுற மாதிரி இருந்துச்சு. நான் 6த்தையுமே நல்லா தேய்ச்சிட்டு நல்லா போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு இதை விட பெரிய சைஸாக கூட போட்டுட்டு நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் வந்து இது வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் அதே மாதிரியே நம்மளுக்கு வந்து டின்னராக கூட எடுத்துக்கலாம். இது மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்நாக்ஸாக கூட நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். எந்த டயத்தில் சாப்பிட்றதுக்குமே இது வந்து சூப்பரான ரெசிபி. ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா ரொம்ப நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்செல்லாம் எடுக்கலை. இதே மாதிரி நல்லா ஃபுல்லில் இருக்குது. இப்போ வந்து அடுப்பு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நான் வந்து திருப்பி விட போகிறேன். உங்களுக்கு இன்னும் ரொம்ப காரம்லாம் வேண்டாம், கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து இதை வந்து நல்லா ஆல்ட்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்பைசஸ்லாம் கம்மி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து முக்கியமானது வந்து ஆம்ச்சூர் பவுடர். ஆம்ச்சூர் பவுடர் வந்து நீங்கள் இது மாதிரி ஸ்டஃபிங்க்கெலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஆம்ச்சூர் பவுடர் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த புளிப்புத்தன்மை வந்து கொஞ்சம் லைட்டாக அதில் வந்து இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து மற்ற ஃப்ளேவரையும் நம்மளுக்கு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. நான் வந்து இதை திருப்பி விட்டுட்டு நான் வந்து எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், இந்த ரெசிபி வந்து இதோடு முடிஞ்சிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கும். இது கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.